அனைவருக்கும் வணக்கம். வறண்ட நிலத்திற்கு வான்மலை போல தளர்ந்து போய் தவித்து நிற்கும் மானிடரை தனித்தன்மையோடு வாரி அணைத்து வாழ வைத்து எல்லா உயிர்களும் தொழும் உயரிய விழுமியங்களை வாழ்வாக்க பழகிக்கொண்டு பயின்று கொண்டிருக்கும் துயரிற்றோர் வாழ்வின் விடிவெள்ளியாம் நாளைய நம்பிக்கை தீபங்களாகிய என் அன்பு குழந்தைகளை இப்பாட வேளைக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்ப பார்க்க போறது மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொது தமிழ் இயல் 8 கோடைமலை சாந்தா தத் அவர்கள் எழுதிய சிறுகதை. நூல்வெளி செய்தியாக பார்க்கிற பொழுது சாந்தா தத் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர் அமுதசுரபியில் வெளியான கோடைமலை எனும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இவர் தற்போது ஹைதராபாத்தில் வாழ்கிறார். சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார். பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை மாத இதழின் ஆசிரியராக உள்ளார். திசையெட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரிய குழுவில் உள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது. மனித நேயம் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாகும் என செய்திகளோடு நம்ம நுழையும் முன் என்று பார்க்கிற பொழுது குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள். பெற்றோர் என்ற சொல்லே பேறு பெற்றோர் என்று பொருள் கொண்டதுதான். தாய் தந்தை இல்லாத ஏதிரி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டியது. பிள்ளைகள் இல்லாத முதியவர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிப்பவர்கள், அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள், மனிதத்தை மேம்படுத்துபவர்கள் என்ற ஒரு சிந்தனையோடு நம்முடைய கதையை பார்க்கலாம். கதை அப்படிங்கிறதுல ஆறுமுகம் அப்படிங்கிறவர் அரசு மருத்துவமனையில் தன்னுடைய மகனுடைய குழந்தை பேர குழந்தைக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக அரசு மருத்துவமனை வாசலில் அமர்ந்திருக்கிறார். காலையிலே வந்து கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே சீட்டெல்லாம் எடுத்து வரிசையில் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப நேரம் இருக்கிறதுனால இவருக்குமே ரொம்ப களைப்பாக இருக்கிறது. குழந்தை அடிக்கடி விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறது. பசியினால் அழுகுதா இல்லை காய்ச்சலுடைய கஷ்டத்தினால அழுகுதா அப்படின்றது தெரியலை. ஒரு டீ வாங்கி பிள்ளைக்கு 2 கரண்டி ஊட்டி நம்மவும் கொஞ்சம் குடித்தோன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் டீ கார பையனை உள்ளே விட மாட்டாங்க. நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நம்ம இருக்கிற இடம் பறி போய்விடும். மேல் துண்டு அதாவது ஒரு டவல் ஏதாவது போட்டுட்டு போனோன்னாலும் அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாருமே மிகவும் கஷ்டத்தோடு தான் வந்திருப்பாங்க. அதனால் அவங்க அந்த துண்டை எடுத்து மாற்றி போட்டுட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இடம் கிடைக்காது. ஏதோ இந்த வரிசைப்படியாவது போய் சீக்கிரம் குழந்தைக்கு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த வரிசை ஆமை வேகத்தில் நகர்கிறது. அதான் மெதுவாக ஒருத்தர் பிறகு ஒருத்தராக மிகவும் மெதுவாக போகிறதாக இந்த கதையில் எழுதப்பட்டிருக்கு. காலையிலே முதல் ஆளாக வந்தால் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். எல்லாரும் அப்படி தானே வந்திருப்பாங்க. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. திடீர்னு இந்த ஆமை வேகத்தில் நகர்ந்த இது கூட நகராமல் அப்படியே வரிசை அப்படியே நின்று விட்டது. கதவு அடைக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் பார்க்குற பொழுது அந்த மரத்தடியில் ஒரே அழுகை சத்தம் கேட்குது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த வரிசையில் இடம் பிடித்து கொண்டிருந்தவங்க கூட அதை அந்த இடம் போயிடும் அப்படிங்கிறத கூட மறந்து ஓடி போய் என்னன்னு பார்க்க போகிறாங்க. போயிட்டு 2 நாளாக இழுத்துட்டு இருந்துச்சு அதனால் இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அதே வேகத்தில் வந்து தன்னுடைய இடம் பறி போகவில்லைங்கிற ஒரு திருப்தியோடு அதில் வந்து நிற்கிறாங்க. இவருக்கு உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 மணி நேரத்துக்கு மேலாக குழந்தையை கையில் வைத்திருந்ததுனால கை வலிக்குது. யாராவது கொஞ்ச நேரம் குழந்தையை வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா சோம் இல்லாத பிள்ளையை யார் வாங்கி எடுத்துக்குவா, யார் மாற்றி வாங்குவா அப்படின்னு நினச்சி மனசை சலிச்சுக்கிறாரு. முதுகு வலிக்குது. என்ன மனசை மாதிரியாக உடம்பு வயசுக்கு ஏற்ற மாதிரி உடம்புலையும் கஷ்டம் இருக்கும் அப்படின்றத நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இந்த அழுகை சத்தம் அந்த ஒரு ஆள் யாரோ இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே இவருக்கு ஒரு பழைய நினைவு வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா முழுசா 6 மாதம் கூட ஆகவில்லை, தனது மகன் தன்னையும் தனது வாரிசையும் கவனிப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தனது மகன் விஷம் குடித்து இறந்து போன ஒரு நிகழ்வு இதே மருத்துவமனையில் நடந்தது. அவங்க மகனுடைய மனைவி 4 நாள் காய்ச்சலாக இருந்து இறந்து போனதுனால அந்த துக்கம் தாங்க முடியாமல் மருந்து விஷம் குடித்து இவனை தன் உயிரை மாய்த்து கொண்டான்.
என்ன அந்த இவனுடைய உயிர் மேல இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நமக்கு வாழ்வதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. தனது உயிரை அழித்து கொள்ள யாருக்கும் உரிமை இல்லை. அது கூட நினைச்சு பார்க்காம இன்னும் தனக்கும் ஆறுமுகம் நினைக்கிறார், எனக்கும் அந்த என்னையும் கவனிக்கணும், அவனுடைய வாரிசையும் கவனிக்கணும். அப்படி ரெண்டு மூன்று தலைமுறைக்கு இடைப்பாலமாக நிற்க வேண்டியவன் எங்களை ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவன் போயிட்டான். நானும் தன்னை பற்றி நினைக்கிறார், எனக்கு துக்கம் இல்லாமலா இருந்துச்சு. 40 வருஷமா என்னோட வாழ்ந்து எனது மனைவி இறந்த உடனே நானும் செத்துருந்தேன்னா என்ன செய்ய முடியும்? இவனை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒற்றையாளாக இவனை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தந்து ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை அமைத்து கொடுத்து எல்லாம் செய்த பிறகு இவன் இப்படி செத்து போயிட்டான். ஆனால் அவன் மகன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற கவலையை விட இந்த பேர குழந்தையை அனாதையாக விட்டு சென்றானே அப்படிங்கிற ஒரு தவிப்பு தான் இவர்கிட்ட அதிகமாக இருந்தது. இதை இப்படியே நினைத்து கொண்டிருக்கிற பொழுது வரிசையில் நின்று ஒருத்தர் சொல்றாரு, பரிசை தள்ளி போகுது போங்க, என்ன கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. பின்னாடி வரிசையில் நிற்கிறவங்க கோவப்படுவாங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே இவர் மெதுவாக ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போகிறார். அப்போ டாக்டர்கிட்ட பார்த்த உடனே டாக்டர் சொன்னார், இந்த பிள்ளைக்கு நெஞ்சில் சளி கட்டி இருக்குது, அதனால தான் காய்ச்சல், வேற ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு நாள் பக்குவமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதை கேட்டுட்டு இவர் வெளியே வர்றப்போ இவர் கண்ணில் பட்ட முதல்ல பட்ட ஒரு நிகழ்ச்சி இவருக்கு நினைவு வருகிறது. அதாவது ஒரு குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டு ஆஸ்பத்திரியில் டாக்டரை பார்த்துட்டு வெளியே வர்றப்போ அந்த தாய் குழந்தையை அப்படியே அரவணைத்து கொண்டிருக்கிறார். அந்த அரவணைப்பில் குழந்தை தன்னையே மறந்து அப்படியே நல்ல சுகமாக இருக்கும் இல்லையா, அப்படியே சாய்ந்திருக்கிற ஒரு காட்சியை கண்டுட்டு தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு இந்த அமைப்பு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு தான் இருக்கிறார். அப்படியே அந்த மருந்து சீட்டை கொண்டு ஊசி போடுற பக்கத்துக்கு போகிற பொழுது ஊசி போடுறப்போ குழந்தைக்கு ஊசி போடுறப்போ இவருடைய கை நடுங்குது. அந்த நர்ஸு கேட்குறாங்க, வேற யாரும் இல்லையா, நீங்கள் கை இப்படி நடுங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் உடனே நன்றியாக ஒரு சிரிப்பை மட்டும் காட்டிட்டு அப்படியே வெளியே வந்து மருத்துவமனையில் வெளியே வந்து அது டீ வாங்கி தானும் குடித்து குழந்தைக்கும் கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிறாரு. பாபு அப்படிங்கிறவர் வைத்திருக்கிற மருந்து கடைக்கு போகிறார். பாபுவே இவர் ஏற்கனவே அறிமுகமானவர் தான். அவர் உடனே என்னையா வாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தனது கையில் மாற்றி வாங்கி கொண்டார். உடனே இவர் சொல்கிறாரு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் மாத்திரை வாங்குறதுக்காக மட்டும்தான் இங்கே வரலை, நான் வேற ஒரு விஷயமாகவும் வர்றேன். அப்போ உடனே பாபு அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஏற்கனவே பல முறை பாபுவுக்கு அறிமுகமான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறுமுகம் அவரிடம் பல தடவை கேட்டும் இவர் ஒத்துக்கொள்ளவில்லை. பிள்ளைய நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ அவர் நினைக்கிறாரு, ஒரு தாயின் அரவணைப்பு அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவை, அதனால் அந்த தம்பதிகளை வர சொல்லுங்கள், குழந்தையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாபு அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், உண்மையிலேயே சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவர் தன்னுடைய மனது மாறி போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறார். அப்படி அடுத்த நாள் அந்த குழந்தையை தத்து எடுக்க வேண்டிய அந்த தம்பதிகள் வருகிறாங்க. வந்த உடனே குழந்தையை அன்போடு அரவணைத்ததும் அந்த நிகழ்ச்சியை பார்க்குற பொழுது உண்மையிலேயே ஒரு சரியான இடத்துல தான் நம்ம குழந்தையை கொடுத்துருக்குறோம், பாபுவுக்கு அறிமுகமானவங்க தான் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவாங்க, நம்மளுடைய சுயநலத்துக்காக அந்த பிள்ளைய நம்ம அனாதையாக விட்டு போக வேண்டாம், அது என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு யார் கவனிக்க முடியும், எத்தனை வருஷம் நான் வாழ முடியும், அந்த பிள்ளைக்கு ஒரு சரியான அரவணைப்பு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இவர் நிற்கிறார். ஆனால் பிள்ளையை பிரிய போகிறோம் அப்படிங்கிறதுனால கண்ணில் கண்ணீர் வருது, நம்ம அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை அடக்கி கொள்கிறார். அப்போ அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்க போகிறவர் அவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. இவர் யாருக்கு யார் உதவி செய்கிறது, நீங்கள் என்னுடைய பிள்ளையை எடுத்து வளர்க்க போகிறதே பெரிய உதவி என்று மனதில் நினைத்து கொண்டு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்கள் மூணு பேருக்கும் உதவியாக நீங்கள் எங்களோட வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை. பிள்ளையை கொடுத்த பிறகு தான் ஒரு அனாதையாக நிற்க வேண்டிய ஏதிலி நிலையில் இருக்க வேண்டிய என்னை பிடித்து அரவணைத்து கொள்கிறாரேன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீரை ஓட விடுகிறார். பாபு இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த கண்ணீர் ஒரு நிறைவான ஒரு கண்ணீர் சிந்தி கொண்டு அந்த குடும்பத்தில் அவர்களோடு செல்வதாக இந்த கதையை முடிக்கிறார்கள்.
மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு கதை தான். இந்த கதையை படித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், பொது இடங்களில் பார்த்த மனித நேய செயல்களை வகுப்பறையில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பகிர்ந்து கொள்வதால் இன்னும் கலெக்டிவ் செய்திகள் இன்னும் நல்ல உத்வேகம் தரக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு சக்தி தரக்கூடிய நல்ல கருத்துகள் மதிப்பீடுகள் நமக்கு கிடைக்கும். பகிர்ந்து கொள்வது நல்லது. ஆக கடவுள் தந்த இந்த அழகிய வாழ்வு உலகில் ஏதிலி குழந்தைகளாய் ஏதிலி பெரியோர்களாய் எத்தனை எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை அனுபவங்கள் இருக்கும், ஆனால் அனைத்தும் கடந்து போகும், கண்டிப்பாக கடந்து போகும். எந்த துன்பமும் எந்த இன்பமும் ஒரே மாதிரி நிலைத்து நிற்க போவதில்லை. நமது உயிர் மீது நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் வரை வாழ நமக்கு உரிமை உண்டு. எனவே எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ண அலைகளால் வெற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையையும் ரசித்து ருசித்து வாழ்வோம். நமது வாழ்நாளில் எதிர்காலமே காணல் நீராகி நம்பிக்கை இழந்து தவிக்கும் குழந்தைகள் பெற்றோர் பெரியோர் என யாரை சந்தித்தாலும் அவர்களை ஆதரிப்போம். அவர்களது அன்பில் நாமும் இளைப்பாறுவோம். புனிதமான மனித நேயமிக்க உங்களது விழுமியங்களை உலகம் போற்றும். அத்தகைய நிலையை அடைய வாழ்த்துகிறேன். நன்றி.